நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். மறுபடியும் பம்பரம் சின்னம் எங்களுக்கு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இருந்தாலுமே நான் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி இன்கம் டேக்ஸ் இடிஎஃப் வந்து ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துதோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அதையும் வந்து அவங்க கைப்பாக வச்சு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த கூட்டணியை சேர்ந்த சில இயக்கங்களுக்கு வந்து சின்னங்கள் கிடைச்சிருக்கு. அதே வேளையில் பாஜகவை எதிர்க்கிற இயக்கங்கள் நாங்களாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் இயக்கமாக இருக்கட்டும், இவங்க எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் இந்த சின்ன விஷயத்தில் அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. வேணே வந்து அவங்க டிலே பண்ணுறதும் சரி, தவறான சில கருத்துக்களை சொல்கிறதும் சரி, தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நாங்கள் கோர்ட்டு மூலிமா நீதிமன்றம் மூலிமா இதுக்கு எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும், எங்களுக்கு உண்டான சின்னத்தை நீங்கள் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள். நீதி அதாவது நீதிமன்றம் ரெண்டு வாரத்துக்குள்ள பதில் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா நாளை கூட முடியுது, கெடு முடியுது. இருந்த பின் அவங்க தவறான சில தரவுகளை அவங்க சொல்லி இதனால கிடையாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இல்லை ரெண்டு அந்த அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் படி பல நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. நீங்கள் அதை சொல்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேர வேலையில பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் கடந்த முறை நாங்கள் பம்பரசனத்தை நின்றுருக்கோம். வேறு எந்த இயக்கங்களும் அது சின்ன கிடையாது. அந்த சின்ன வந்து ரிசர்வ்டாக இருக்குது, வேறு எந்த இயக்கம் பயன்படுத்தலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அது ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து அதுதான் நீதிமன்றம் கேட்டோம். நீதிமன்றத்திலே அது கண்டிப்பான அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வரும் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள். சரிங்களா, உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள iftamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.